श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आत्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அன்னவையல் புதுவை ஆண்டாழங்கற்கு பன்ன திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பலை ஓ மாலை சூடி கொடுத்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வே கடவர்க்கு விதையந்த இம்மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத வாய் குலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் கோவிந்த உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினார் சிறு பேர்த்தளாதே இறைவா நீ தர்பரை ஸ்ரீஅப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் எதேர்ச்சியாக அமைந்த ஒரு தலைப்பு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் நம் பாரத தேசத்தை அலங்கரித்த எத்தனையோ மகான்களில் தமிழ் பிரதேசம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பரிசுதான் பாரத தேசத்துக்கு ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களில் மெஜாரிட்டி ஆண்கள் மைனாரிட்டியில்தான் ஒரு பெண் ஆனா அந்த ஒரு பெண் அத்தனை ஆண்களும் செய்யாத பல காரியங்களை செய்ததில் வல்லமை பெற்றவள் அவளுக்கு ஆண்டாள் நாச்சியார் என்று பெயர் ஒரு சின்ன குழந்தை பொதுவாக நீங்கள் பட கடைக்கெல்லாம் போனேழுனு வச்சுங்கோ ஃபோட்டோ விற்கிறவா கடைக்கு போனேள்னா ஆண்டாளுடைய படம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வயசுல ஒரு மாமின்னு இருக்கா மாதிரி இருக்கும் அந்த வயசு வரைக்கும் ஆண்டாள் இல்லவே இல்லையே அவ தான் பெருமாளுடைய கைங்கரியத்தில் நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டாளே ஆண்டாள்னா நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஒரு பாவாடை தாவணி கூட இல்லை பாவாடையோடு கூட நிற்கணும் அவ்வளோதான் சின்ன குழந்தை அதாவது நீங்க வந்து ஒரு முக்கால் மீட்டர்ல வாங்கினா பாவாடையும் தைச்சுடலாம் ப்ளவுஸும் தைச்சுட்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை ஆனா சலச்சித்திரங்கள்லயோ நாட்டகங்கள்லயோ ஒரு படத்துல போடும்போது ஏன் பெரியவளோ ஆண்டாள போட்டுடுறோம்னா நம் மனிதர்கள் நம்மை போல்வார் சின்ன குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் இருக்குமான்னு நம்மளே சந்தேகிக்கிறோம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு வந்தாதான் மெச்சோரிட்டி வரணும் அவ்வளவு ஞானம் வரணும்னு நம்ம வச்சுருக்கோம் ஆண்டாள் ஒரு தெய்வ பிறவி இல்லையா அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் போதே வேதம் அனைத்திற்கும் பித்தாகும் கோதை தமிழ் சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்தின் சாரத்தை பாடக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவள் அந்த ஒரு நாளைக்கு ஒரு பாசுரங்கிற கணக்குல முப்பது நாளைக்கு முப்பது பாசுரங்களின் தொகுப்புக்குத்தான் திருப்பாவைன்னு பேர் அந்த திருப்பாவையில் ஆச்சரியமான பாசுரம் இருபத்தி எட்டாவது பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குல உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் அந்த தான் எடுக்கிறார் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப டீட்டெயிலா விசாரம் பண்ணியிருக்கா கோவிந்த சப்தத்துக்கு பொதுவா கவாம் இந்திரஹா கோவிந்தஹான்னு ஒரு அர்த்தம் ஆதிசங்கரர் எடுக்கிறார் பாஷ்யத்துல பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன் அவருக்கு கோவிந்தன்னு பேர் கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பரமானந்த க அந்த கோவர்தனம் என்னும் மலையை பிடித்தவன் கோவிந்தன் கோவர்தனம் என்னும் மலையை கொற்ற குடையாக பிடித்து எத்தனையோ பசுக்களையும் கன்று குட்டிகளையும் ரட்சித்தவன் பெரிய வெள்ளம் மாதிரி வந்துடும் இப்போ டெல்லி ஹரியானா இமாச்சல் எல்லாம் இருக்கு பாருங்கோ செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டா எப்படி ஜலம் வந்துருது அந்த மாதிரி ஒரு மழை அந்த மழை வந்த போது பசுக்களை ரட்சித்தவன் கோவிந்தன் அப்படின்னு பேர் ஆனால் சகசிரநாமத்தில் கோவிந்தங்கிற நாமம் நிறைய இடத்துல வரும் மகாவராஹோ கோவிந்த சுஷேனஹா கனகாங்கதி அப்படின்னு வருது அப்போ ஒரு வேடிக்கையா என்ன சொன்னார் கோவிந்தனை திருவேங்கடமுடையான் திருப்பதி பெருமாளை சொல்றது திருப்பதி பெருமாளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோனேரிங்கிற சுவாமி புஷ்கரணி தட்டத்துல தான் வராக பெருமாளுடைய சன்னதி வராஹர் கொடுத்த க்ஷேத்திரத்தில் தான் கோவிந்தன் என்கின்ற ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் வசிக்கிறான் பருவ சஹஸ்ர நாமத்திலேயே தெரியறதுங்கிறார் மஹாவராகோ கோவிந்தஹா அடுத்தடுத்த நாமா வருதே வராகக் கேத்திரத்துல பெருமாள் இருக்கார் அந்த கோவிந்தன சொல்றது ஒரு கோவிந்தன் பசுக்களை ரக்த்த கோவிந்தன் இன்னொரு கோவிந்தன் திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய கோவிந்தன்